ஹலோ ஃப்ரெண்ட், 5, 4, 3 எடப்பிண்டி வச்சு இந்த சின்ன ரங்கோலி போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் போட்டால் வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க போட்டு பார்ப்போம். அஞ்சு நாலு மூணு எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். புள்ளியை உள்ளே வச்சு அந்த ரவுண்டு போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு கோடு போட்டு இதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் அந்த கோடு வருது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, இதில் இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இதில் ஒரு சுற்று சுற்றிடலாம். இந்த ஒரு புள்ளியில் இந்த பக்கத்துலேருந்து இதில் ஒரு சுற்று, இங்கேருந்து இப்படி. ஆறு பக்கமும் இந்த ஒரு ஒரு புள்ளியில் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் இந்த பக்கத்துலேருந்து கோடு எடுத்துகிட்டு வந்து சுற்றணும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இதில் இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரவுண்டு போட்டோம்ல, இந்த ரெண்டு ரவுண்டையும் ஜாயின் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு வளைவு, இங்கேருந்து ஒரு வளைவு, இன்னொரு வளைவு, இன்னொரு வளைவு, இதுக்கு நேராக இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் 6 பக்கமும் இந்த வளையத்தையும் இந்த வளையத்தையும் இப்போ ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு நேராக இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது இப்படி. இப்போ இந்த ஜாயிண்டில் இதில் ரெண்டு இது போடலாம். இதில் இந்த ஓரத்தில் புள்ளிகள் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். Thank you.
இதுக்கு இடையில் இதே மாதிரி ஷேப்பில் ரெண்டு. ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.